அந்த போலீஸ் ஜீப்பில் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படியே போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு பத்து நாப்பில் கூட்டி போய்ட்டு பத்து நாப்பில் கூட்டி வருவாய் அப்போ காசு இருக்கவன் தான் வாழணுமா காசு இல்லாத நாங்கள்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் என்ன தெரியவா எங்கிட்ட காசு இல்லை ஆனால் எங்கே போயிட்டு என்னோடய சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டாலும் பத்தாயிரம் ரூபா கூடு கொடுன்னு ப்ராண்டுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு நீங்கள் செத்து போயிடலாம் ரொம்ப சிம்பிள் பிரச்சனை சால்வாக இல்லையா அவனும் அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான்ல இந்த மாதிரி காசு இருக்கவங்களோட ஆணவத்தையும் காசு இல்லாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் கோவணத்தையும் உருவற கதையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரெண்டுமே நடந்துருக்கு பார்த்துருலாபா பிளேக் கிரைபிளுக்கு உள்ளவாக மதுமையான வணக்கம் இது அரசியல் கூத்து நான் கூத்த அடி கோப்பேன் அந்த காட்சியை நீங்க பார்த்துருக்கடுபேன் ஸ்கூல் பசங்களாம் டூருக்கு போவாங்க இல்லை அப்போ இந்த பெற்றவங்களாம் பஸ்ஸுக்கு சைடில் நின்றுட்டு பிஸ்கெட்டு பாக்கெட்டு பேரிச்சாப்பளம் பாக்கெட்டு கொடுத்து தம்பி பத்திரமா சாப்பிட்ணும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆ சார் சொல்கிறபடி கேட்டு பக்குவமாக போயிட்டு பக்குவமாக வந்துவிட்டோம் சார் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க அப்படிவா இல்லை அந்த மாதிரியே இருந்துச்சு அந்த வேனுக்குள்ளே இந்த பிஞ்சு குழந்தைகள் யார் தெரியுமா இந்த பொள்ளாச்சியில் தோப்பு வீட்டுக்குள்ளே வித விதமான வேற வேற ஆங்கிள் எடுத்து வினோத வீடியோக்கள் போடாமல் வித்தியாசமான வீடியோக்கள் போடணுன்னு ராப்பகலா உழைச்சி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறணும்னு நினைச்சாங்களே அந்த புல்லாண்டாஸ் தான் அவங்கப்பட்ட கஷ்டத்தை நினைச்சா எனக்கு கண்ணீரே வருது கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க மூணு பேருக்கு எதிராக சாட்சிகள் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆதாரங்கள் அப்படியே அச்சுவாத்த மாதிரி இருக்கு கோர்ட்டுக்கு கேஸு போயிட்டு வர்றாங்க திரும்ப அவங்கள கூட்டு போய் கோழியை கண்டிப்பாக அடைக்கணும்ல கொண்டு போய் காமிச்சாச்சு அங்கே பார்த்தீங்களா இங்கே பிளாஸ்டர் எல்லாம் இல்லைன்னு காமிச்சாச்சு மறுபடியும் கோழியை கூண்டுக்குள்ளே அடைக்கணும் அப்படி கூண்டுக்குள்ளே கூட்டு போகிற அந்த கூட்டிகிட்டு போகிற அந்த வழியில் கை காட்டி நிப்பாட்டியிருக்காங்க இந்த சூரிய வம்சத்தை தேவையானி கட்டும்ல தூக்கோட கையில் அந்த மாதிரி கை காட்டி நிப்பாட்டி அந்த பிள்ளையில என்னப்பா நல்லா இருக்கியா வேலை விலகி நல்லா இருக்கா இப்படி மெலிஞ்சு போயிட்டியப்பா நான் அனுப்புற எதுவும் வர்றது இல்லையோ கவலைப்படாத அந்த கேசையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்குவோம் இந்த கேஸ் போட்டவங்களாம் நம்ம இப்படி அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் அந்த கற்பழிப்பு கேஸ் இருக்கவங்க மேலே காண்டாகலை அப்பட்டாலும் பரவாயில்ல அதெல்லாம் அவ்வளோ கரிசனை உங்களுக்கு இல்லை அவங்க சனத்துக்கு அவங்களோட தரிசனத்தை கொடுத்துருக்கியலே அதில் கேட்டு இதை பார்க்குறப்ப எங்கள் ஊரில் எல்லாம் பச்சை நடக்கும் இந்த மாப்பிள அழைப்போம் பார்க்க அப்படி அழைக்கிறப்ப இந்த முறை செய்கிறவங்க எல்லாம் அந்த ரதத்து மேலே ஏறி ஆரோத்தி எடுத்து அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க எனக்கு அதையாவெல்லாம் எல்லாம் போடுது அது வந்து போலீஸ் வண்டியா இல்லை போக்குவரத்து வண்டியா இல்லை டவுன் பஸ்ஸு மாதிரி அங்கெங்கே நிற்பாடு வேற எங்கேயும் ஸ்டாப்பிங் இப்பயும் போட்டிருக்கீங்களா அது வரைக்கும் அரசாங்கத்து இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா யாரும் உங்களை நிப்பாட்ட சொன்னது இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அவங்களும் அந்த பக்கமாக வந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் கூடி பேசிக்கிட்டாங்க நாங்கள் வண்டியை வந்து டயரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜாக்கி போட்டு தூக்கிக்கிட்டு இருந்தோம் அதை எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க சார் முடியாது இல்லை ஏன்னா அந்த நியூஸு வீடியோ பரவி சேலம் மாவட்டத்தோட அதிகாரி இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க நீங்கள் இவங்க கூடயே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து லவ்வாங்கியாக வந்துருச்சு போல் அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் கொஞ்ச நாள் வந்து தள்ளி வீட்டில் உட்காந்துருக்கு தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சஸ்பெண்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இதெல்லாம் அந்த பொண்ணை பற்றவங்க பார்த்தா என்ன நெனைப்பாகி அந்த பொண்ணையே வச்சுக்கோங்க அப்போ காசு மட்டும் இருக்குன்னா இல்லை நீங்கள் இப்படி கூட சொல்லலாம் அதாவது அவங்க வந்து எங்களை வந்து எதுவுமே காசெல்லாம் நாங்கள் வாங்கலை அவங்க வந்து வேனுக்கு கீழே படுத்துட்டாங்க டயருக்கிட்ட படுத்துட்டாங்க ஏற்றிட்டு என்னை ஏற்றிட்டு போ இல்லாட்டி என்னை பார்க்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல வர்றீங்களா இந்த இடத்துல எதுவுமே காசு விளையாடலை காசு நாங்கள் வாங்கலை அந்த வண்டிக்குள்ளே இருக்க ஏன் விட்டால் ஏசி டிவியெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவங்களே பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும்ல ஆ இல்லை அந்த வீடியோ அவங்க எடுத்த வீடியோ உள்ளுக்குள்ள போன வச்சு அனுப்பி விட சொல்லுவேன் இங்க இங்கேயே நீங்கள் வெளியில் பப்ளிக்காவே இவ்வளவு பண்ணுறீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்போ காசு இருக்கவன்னா அவன் காலில் கூட நம்ம விழுந்துடலாம் அப்படின்றது சில பேரோட பாலிசியாக இருக்கும் அப்படி தானே அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த வீடியோவில் நீங்கள் போட்டு கேட்டுட்டீங்களா இல்லையா அதாவது வருஷம் கடந்து போச்சு சார் தப்பு கிடையாது வருஷம் கடந்து போச்சு ஆனால் அந்த வாய்ஸு ஒவ்வொரு டைம் நினைக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அந்த அளவுக்கு கூடவோ உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு இல்லை பணத்து மேலே ஆசை அவ்வளவு பணப்பையாக தெரியுறீங்க எல்லோரும் ஆனால் வச்சதாக வச்சு ஒரு ஓரமாக கொண்டு போய் யாரும் இல்லாத இடமும் அந்த சிவாஜி படத்தில் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு சைடு ரெண்டு லாரியை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த நீங்கள் நீங்க அதோட விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் எதாவது ரிசார்ட் ரிசார்ட்டு போய்ட்டு சுற்றிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அவங்களே ஏன்னா எப்படியும் சஸ்பெண்ட் ஆயாச்சு அதை ஒரு வழி அப்படி கூட்டி அவங்களேயாவது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வச்சுருக்கணுமா இல்லையா அதுவும் இல்லைன்னா எப்படி இப்போ ரெண்டு சைடும் போச்சு பாவம் அந்த மூணு பிஞ்சு குழந்தைகள் இனிமேல் அந்த பெத்தவங்களை பார்க்காம எப்படி இருப்பாங்க ஒரு ரொம்ப குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துச்சு கையில் பொம்பளை புள்ளன்னு நினைக்கிறது பரவாயில்ல நல்லா இருங்க இது ஓகே இது காசு இருக்கிறேன் அது அவங்க பிரச்சனை இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் யார் எதுவும் கேட்க போகிறாங்களா இல்லை சஸ்பெண்டுக்கு அப்புறம் அவங்க திரும்பி உள்ளேதானே ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த இந்த சேவையை வேறு எங்கேயாவது போய் தொடர போகிறாங்க அதனால் இதை நம்ம விட்டுருவோம் நம்ம இதை பற்றி கமன்லாம் பண்ணக்கூடாது சரியா அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்கப்பா யாருக்கு கடமை செஞ்சால் என்ன கடமை தவறாமல் தானே செஞ்சுருக்காங்க கொடுத்ததுக்கு அவங்க வந்து நேர்மையாக இருந்தாங்களா இல்லையா ஆ அதாவது மாதத்தில் முப்பது நாளில் இருபத்தொம்போது நாள் வந்து அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறோம் ஒரு நாள் வந்து அக்யூஸ்டுக்கு வேலை பார்க்குறோம் அவ்வளோதானே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது சரியா தப்பு அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்த்துடுவோம் என்னென்னா ஒரு பூ வியாபாரி பூ வியாபாரி அப்படின்னோட நீங்கள் அவர் வந்து ஒரு பல ஏக்கர் தோட்டம் வச்சு அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு சுவிட்சர்லாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு நியூசிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு வாசலில் கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்க ஒரு பூ வியாபாரி அவருக்கு சொந்தமாக ஏதோ ஒரு நிலமோ அது ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து பேரும் மாற்றணும் அந்த பட்டாவை போட்டு கொடுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பட்டா நான் போட்டு தந்துடுறேன் கட் ஆஃப் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு இருக்கார் என்னப்பா கட் ஆஃப் அப்படின்னா சாருக்கு முக்கியமான நோட்டு ரூபா நோட்டு அந்த ரூபாய் நீ வந்து நூறுரூவா கொடுத்தாலும் ஓகே ஐநூறுரூவா கொடுத்தாலும் ஓகே ரெண்டாயிரரூபா கொடுத்தாலும் ஓகே அதை நாங்கள் வாங்கிக்குவோம் ஆனால் இந்த பத்தாயிரரூவா மெயினாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்புடின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பூ வியாபாரிகிட்ட அவன் பத்தாயிரம் அப்புடின்னு போயிட்டு அப்பயே பாதி உசிற போயிடுச்சு அவனுக்கு சொல்லியிருக்கா சார் காசு இல்லை இது நடந்தது திருவண்ணாமலை பக்கத்தில் காசு இல்லை சார் நீங்கள் எதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்புடின்னொடனே இங்கே பாருங்க நான் டியூட்டியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மியானாலும் கையெழுத்து போட மாட்டேன் ஆ வேணுமா வேணாமா சீனு போடணுமா வேணாமா பட்டா வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நல்லா உட்காந்துருப்பியல்ல எல்லா பத்தாயிரரூபா கொடுத்தா என்ன ஏதோ அந்த இவரோட நிலத்தை அவருக்கு கரையம் பண்ணி கொடுக்க போகிற மாதிரியே பட்டா போட்டு கொடுக்க போகிற வரியை பத்தாயிரரூவா கொடுத்தா நான் போடுறேன் அப்படின்ட்டு இருக்கா அந்த மனுஷன் அவன் என்ன பண்ணுவான் அவன் வீட்டில் எத்தனை நாள் பட்னியாக கிடந்தானோ புள்ள குட்டியை சோறு தின்னுச்சோ திங்கலையோ பூ வியாபாரம் ஆச்சோ ஆவலையோ அவன் இத்தனை நாள் கொரோனாவில் தப்பி இத்தனை நாள் கழிச்சு இப்போ உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருப்பான் இதை வச்சு ஏதாவது கொஞ்சம் பிழைக்கலாம் ஆனால் நினச்சி பாருங்க பத்தாயிரரூபான்றது இருக்கிறவனுக்கு பெரிய விஷயம்ல தூக்கி கொடுத்துட்டு போடுங்க அப்போ நான் பத்தாயிரத்துக்கு போகிறேன் பஞ்சாயிரம் கொடுத்தேன்னா அவர் அந்த அதிகாரி அப்படியே சந்தன குங்குமம்லாம் போட்டு பவியமாக இடுப்பில் துண்டை கட்டி வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா பட்டாவை என்ன பாவம் அவன் இல்லை அவனே வந்து ஒரு துண்டை தானே கட்டியிருக்கான் அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே பேசியிருக்காப்புல பிள்ளைகளையும் அவன் பார்த்துருக்கா முடியலை என்னால் கொடுக்க முடில இந்த குளத்தில் விழுந்து நான் போகிறேன் நான் வந்து ஊத்துவட்டம்மா கோயில் இருக்கிற குளத்தில் வந்து முழு இறக்க போகிறேன் பத்தாயிரரூபா கொடுக்க முடியாமல் ஒருத்தர் செத்து போயிட்டா சார் அதுவும் வாங்கின கடன் கிடையாது கடனை கூட சில நேரத்தில் மிரட்டி வாங்குறப்ப அவமானம் தாங்காப்போ தற்கொலை பண்ணுறது நிறைய கேஸுகள் இருக்குது ஆனால் அந்த பத்தாயிரரூவா எனக்கு உண்டான ஒரு பொருளை எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு நான் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கேஸு போடுவாங்க இல்லை கேட்டால் வந்து நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் என் மேலே வீண் வழி சுமத்தி அவர் வந்து தற்கொலை பண்ணி உயிரை வந்து போக்கிக்கிட்டார் அதனால வந்து எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது செத்தவன் சாட்சியாக சொல்ல போகிறான் செத்தவன் சாட்சி சொல்ல முடியுமான்னு இப்போ அதே மாதிரிதான் கொண்டாந்து முடிச்சுருவாங்கனாச்சு இப்போ எனக்கு ஒரு டவுட்டு இந்த மாதிரி கேஸு இப்போ வந்து இப்போ செத்தே போயிட்டான் சார் செத்தே போயிட்டா அந்த பூ வியாபாரி இந்த பக்கம் அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்த சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதுக்கு துணை போன அதிகாரியும் இந்த பூ வியாபாரிக்கு வினையான அதிகாரியும் என்ன பண்ணலாம் சஸ்பெண்டா மறுபடியும் வேலைக்கு செத்துக்கு இயலா ஏசு நாதர் மாதிரி எல்லாம் ஆயிட்டீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்றவங்க அவங்களோட எல்லாத்தையும் சொத்தையும் பிடுங்கி அரசாங்கத்துக்கு வச்சு இனிமேல் அதுதான் பண்ணணும் ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ மனசுக்கு பயப்படுறாங்க இல்லையோ பணத்துக்கு பயப்படுறாங்க சார் இப்போ ஏன்னா அந்த பணத்துக்காக தானே இவ்வளவு தூரம் எல்லோரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இல்லைன்னு வைங்கல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பண பிரச்சனையே கிடையாது ஒரு வேலை நம்ம மாட்டிக்கிட்டால் ஒட்டுமொத்தமும் போயிடும் வர வருமானம் ஏன்னா ஒரு விஏஓவுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு விஏஓக்கு ஒரு எஸ்ஐக்கு ஒரு ஏட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிளுக்கு குறைஞ்சது இருபதாயிரம் இருபத்தாயிரம் இந்த கொரோனா காலத்துலேயும் தவறாமல் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு எங்கள் அக்கௌண்டெலாம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தான் எங்கள் நிலம போயிட்ருக்கு போய் பேங்க்கில் போய் கேட்டோம்னா டேய் பணத்தை போகிறா துரு பிடிச்சி கிடக்கு அப்படின்றாங்க உங்களுக்கெல்லாம் வந்துச்சு இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த வழி இல்லை இருக்கிறவன் வந்து இல்லாதவன்ட்ட பிடுங்குறதே ஒரு வேலையா வச்சுருக்கேன் அதே நேரத்தில் இருக்கிறவன் அவன்கிட்ட போய் குனிஞ்சு அவன் முதுகு மேலே ஏறி தலையில் ஏறி அமுக்குனாலும் இன்னும் கொஞ்சம் அமுக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை தற்காலிக நடவடிக்கையை மட்டும் தயவு செய்து எடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நேற்று இது நடக்கலை ரொம்ப காலமாக நடந்துகிட்டுருக்கு ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இன்னமும் நடக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலை அப்புடின்னா ஆனால் உங்கள் ஒரு பேச்சை கேட்குறேன் அந்த அதிகாரி கேட்ட அதிகாரிக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து பாசத்தால் பழக விட்டேன் வாங்க பழகலாம் அப்புடின்னு பழக விட்ட அந்த அதிகாரிகளுக்கும் சரி உங்கள் வீட்டில் எல்லாம் யாருமே இல்லை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையே வராதில்லை நல்லா இருங்க சார் இந்த வை இந்த பணத்தை வாங்கி நல்லா வயிற்று ரொப்பிக்கங்க உங்கள் குடும்பம் குட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும் பாவன் நீங்கள் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நன்றி